ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்த்துலாம். மார்னிங் ரொட்டீன் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு, 5:30 தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். இந்த ட்ரம் வந்துட்டு 2 days once வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுப்போம். அதனால் வந்து தண்ணி வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே க்ளீனாக இருந்தால் தான் வீடு சுத்தமாக இருக்கும். காலை எந்தோடனே வீடை கூட்டி விட்டு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு தேய்ச்சிடுவேன். தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரமும் வந்து வாஷ் பண்ணிடுவோம். தண்ணி ஃபுல்லாக ருப்பியாச்சு. இந்த ட்ரம்மெலாம் வந்துட்டு டெய்லியுமே கழுவி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நைட் வச்சா குழம்பு இருந்தது, அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். தாச்சில் குழம்பு சூடு பண்ணோன்னா தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து மாற்றி வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு உலையை ஊற்றி போட்டேன். உலையை ஊற்றி போட்டு பாத்திரத்தை இருந்துச்சுன்னா டக்குன்னு தேய்ச்சிடுவேன். கட்டுன்னு சாப்பாடு வேகிறதுக்குள்ளே பாத்திரத்தை தேய்ச்சி அடிக்கிடுவேன். சாப்பாடு வேணுன்னே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் வந்து மேனேஜ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன் ஒர்க் வந்து சீக்கிரம் முடித்தோம்னா அதை வேலையை பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 8:00 அப்படின்றவரைக்கும் நான் தோட்டத்துக்கு கிளம்பிடுவேன். 8:00 11:30 வரைக்கும் எப்படியும் வந்து ஒர்க்கு போயிட்டே தான் இருக்கும். அண்ட் தென் காலையில் சைடிஸ் வந்து முருங்கைக்கீரை இது பண்ணி வச்சுருக்கேன். கீரை வந்து நைட்டே உருவி வச்சதுனால ஈஸியாக இருந்தது. இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் வந்து மாற்றிக்க வேண்டியதான். ஒரு நம்ம சர்விங் போல் இருக்கும்ல, அதில் வந்து மாற்றிக்க வேண்டியதான். தோட்டத்துக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கு சாப்பாடு குழம்பு எஞ்சனம் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். முருங்கைக்கீரைலாம் நைட்டே நீங்கள் உருவி வச்சிங்கன்னா காலையில் எஞ்சி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருங்கைக்கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் நீங்கள் நைட்டே வந்துட்டு வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க, நறுக்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் ஈஸியாக இருக்கும். இப்போ டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. நாங்கள் இது ஆஃப்டர்நூனுக்கு மட்டும்தான், மார்னிங் இங்கே வீட்டில் சாப்பிட்டு போயிடணும். ஆஃப்டர்நூனுக்கு மட்டும்தான் நான் வந்து லன்ச்க்கு வந்து பேக் பண்ணி கொண்டுட்டு போகிறேன். சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு சாப்பிட்டு வர்றதுக்காக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு ஒரு பாக்ஸில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு கீரை ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு கொண்டுட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். ஒர்க் முடிச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்குள்ளே வீடு க்ளீனிங் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா கடகடன் வீட்டெலாம் கூட்டிக்கிட்டு நீட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்தோடனே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது செம்ம டென்ஷன், செம்ம டயர்டாக இருக்கும். வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். ஸோ அதனால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் ஒர்க் என்ன, ஈவினிங் வந்து சமைக்கிற வேலை அந்த வேலையை வந்துட்டு பார்த்துட்ருப்பேன். அவ்வளோதான். இப்போ பேக் பண்ணியாச்சு. அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.